ஆதியே துணை ஆதிமை உதயபூரண வேதாந்தம் தெய்வ திருப்பாடல்களின் திரட்சி தோத்திரப்பாடல்கள் உயவேயும் நூலகுயவே செய்யவென்று திருவடி தந்தவ உடல் வேறு பிரித்து பார்த்து சிவஞான சிவபுர தோர் செழிப்பும் கண்டேன் நிறையான இரு காலும் கரங்கள் வேறாய் நின்றிலங்கும் தவமு நெஞ்சின் நிலாவும் தோன்ற முறையான வேத வேதாந்த முன்னுதிப்பிலூரி வந்து மூதூரேற்றும் குறியதற்கு காரணமாம் என்ற நாசான் குரு பீரான் தனிகை வள்ளல்லையன் பேரே ஆத்தாளாய் வந்தனக்கு அமுதமூட்டி அனைத்தடிமை கொண்ட எந்தன் அம்மா அம்மா பூத்தாளே உலகம் எல்லாம் நிறைந்து வீச பூட்டிவிட்ட பெருங்கருணை மலையேயாகி நீத்தாளே மும்மலத்தின் நிமலவேணி வேத்தழுக முகம் பார்த்து அல்நாள் வந்து மெல்லடியை கொடுத்தாண்ட வேலோய் போற்றி ஸ்ரீ ஆண்டவர்கள் மனலில் எழுதியிருந்ததை எழுதியது கண்ணகன் ஆலம் ஆழ்த்தும் களிபூரும் அரிய காட்சி மின்னலீர்கனத்து வீசி இணங்கிய சுபாவம் பார்த்து என்னிருதயத்தின் உள்ளே பிணங்கிடாதீமான் ஆறும் பெருநிலை அறிய காட்டி வணங்கிடும்
வகை விதி அங்கே பூட்டி இணங்குத குளவு சொல்லி என்னகம் துறந்த தேவே தனி தனற்றலைமை பெரும் பதியரசை தரும் புனற்றுரை சிங்காசனரே இனித்த மூக்கனி சாறு மனமும் தனி தொன்றாய் கூட்டி ஆணி போர்க்கிழ்ன தளி தமை வாழி தூணை மாறும் ஓதுமறை வேத நேரி உண்மையாயொழுகி வளர் யோகியர்களார் புகழ்கின்ற மாதவ செயல் கை மீறி நாதரேனும் நாமம் பெற்று மண்ணிலின் போலுள்ளோர் கிறங்கி ஏதுமில்லாத பரவெளியிலையொளி வில்வாடும் என்றேனை இருத்திய சுத்த வேத முடிவான நீதி போதும் இதென்றோது மட்டும் பூட்டும் குரு சாலை திருப்புத்தூரில் சபாமண்டபம் கட்டுவதற்கு முன் அங்கே வாய்க்காலுக்கு மேற்புறம் தனி காவணம் போட்டு நடந்த சபையில் ஆண்டவரவர்கள் மேடையேறியதும் பாடிய செய்யுள் அண்டமும் அதிபாதாளம் அகிலமோடமரர் மற்றும் கண்டன தோற்றம் கணி கொணாவுடலோ சங்கம் தொண்டெழு மனிதன் சுத்த துறையிருதயத்திலன்றி விண்டெங்கும் வெளியாகாத இறைவனை இறைஞ்சுவோமே ஆரிரு சமயத்திற்கும் அறிவுரை தெய்வமாகி ஆருயிர் குடிபீரந்தார் அனைவர்க்கும் தந்தையாகி நேரிய கலைகட்கெல்லாம்
அதனை தானே இன்னும்